எம்எஸ் எக்ஸல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ மேனுவல் என்ட்ரிஸை வந்து நம்ம சப்ராக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த செல்ஸில் வந்து நீங்கள் அந்த மேனுவல் என்ட்ரிஸஸை கொடுக்க போகிறீங்களோ அந்த செல்ஸஸை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு, ஸோ என்ன வேல்யூஸஸை நீங்கள் சப்ராக் பண்ண நினைக்கிறீங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 50 கொடுத்துக்கிறேன். 50 கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மைனஸ் 23 வந்து நான் சப்ராக்ட் பண்ணேன். ஸோ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்ராக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அனதர் ஒன் ஃபார்முலாஸஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுவல் என்ட்ரிஸஸ் மூலிமா சப்ராக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.